Hi friends, welcome to the YouTube channel Feel Simple. In this video we are going to talk about rigidity modulus by torsion pendulum. Okay, rigidity modulus by torsion pendulum. But idhan method enna, dynamic torsion method appdi solluvanga. Nama idhukku munadi enna paathirukkom appadina torsional oscillation of your body appdi solli paathom. Adula period of oscillation கண்டுபிடிச்சோம். period of oscillation t is equal to 2 pi into root of i by c அப்படினு பார்த்தோம். iங்கிறது moment of inertia, cங்கிறது twist per couple per unit twist இல்ல torque per unit twist அப்படினு சொல்லி நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப rigidity modulus g கண்டுபிடிக்க போறோம். இதுல பாருங்க, இதுல இது இதுதான் சிஸ்டம். டார்ஷன் பெண்டிலம் இந்த ப்ராக்டிக்கல்லாம் செய்வீங்க இந்த லேபில். இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இது ஒரு எண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஏ அப்படிங்கிற எண்டு, இது பிங்கிற ரெண்டு. இதனுடைய லென்த் எல், இந்த வயர் ஆஃப் வயர் ஏபி ஆஃப் லென்த் எல் அப்படின்னு கேபிட்டல் எல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய இந்த வயர்னுடைய ரேடியஸ் வந்து ஸ்மால் ஏ, இஸ் ஃபிக்ஸ்ட் அட் த எண்ட் ஏ. ஏங்கிரெண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். த லோயர் எண்ட் பி இஸ் கிளாம்ப்ட் டு த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் டிஸ்க். சர்க்குலர் டிஸ்கினுடைய சென்டர்ல கிளாம்ப் பண்ணிடும், ஃபிக்ஸ் பண்ணிடும் இந்த இடத்துல. இப்போ இந்த டிஸ்கில் என்ன பண்றோம் அப்படின்னா, டூ ஈக்குவல் மாசஸ் 50 கிராம், டூ ஈக்குவல் மாசஸ் ஆர் பிளேஸ்ட் அலாங் த டைமீட்டர் ஆஃப் த டிஸ்க். இந்த டைமீட்டர், இது இந்த லைன் போட்டிருக்கு, இது டைமீட்டர் எடுத்துக்கிட்டா இந்த இடத்துல ஒரு வெயிட்டு, அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த எண்டில் ஒரு வெயிட். இந்த ஸ்க்ரூவுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடில் என்ன பண்ணுறோம், ரெண்டு ஈக்குவல் மாசஸ் எம் அப்படிங்கிற வெயிட்டை ரெண்டு சைட்லேயும் வச்சிடும். டிஸ்டன்ஸ் இந்த சென்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் இது டி ஒன் அப்படின்னா இது டி ஒன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிஸ்க் இஸ் ரொட்டேட்டட் த்ரூ அன் ஆங்கிள். ஒரு ஆங்கிள் என்ன பண்ணுறோம், டிஸ்கப் வந்து இந்த இடத்துல பிடிச்சி என்ன பண்ணுறோம், கையை வச்சு அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறோம், திருகிறோம். ட்விஸ்ட் பண்ணுறப்ப ஸ்மால் ஆங்கிளில் டிடிடா ஆங்கிளுக்கு நம்ம ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ட்விஸ்ட் பண்ணுற அந்த டார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா, இட் எக்ஸிக்யூட் ஆசுலேஷன். அது ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அந்த சிஸ்டம் எக்ஸிக்யூட் என்ன, டார்சனல் ஆசுலேஷன். இது போன கிளாஸில் பார்த்தோம், அபோட் த ஆக்சிஸ் ஆஃப் த வயர் அப்படின்னு சொல்லி நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். அதாவது இந்த இது எண்டு ஏ, இது என்ன சொல்கிறோம், எண்டு ஏ அப்படின்னு சொல்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எண்டு பி, இது எண்டு பி, இது எண்டு ஏ. இதுலேருந்து இது வரைக்கும் இந்த எல் எல் அப்படின்னு எடுத்துக்கோ. இந்த டிஸ்டன்ஸ் என்ன, கேபிட்டல் எல். ரேடியஸ் வந்து ஸ்மால் ஏ, இது ரேடியஸ், ரேடியஸ் ஆஃப் த வயர், ரேடியஸ் ஆஃப் த வயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டிஸ்க் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈக்குவல் மாசஸ் இங்கே இந்த சென்டரில் இருந்து, இதுதான் சென்டர் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மாஸ், இந்த சைடு மாஸ், இந்த சென்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் டி ஒன், இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் டி ஒன், சேம் டிஸ்டன்ஸ். எப்படி வைக்கிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரைட் லைனில் அதனுடைய டைமீட்டரில் என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் இந்த பக்கம் வச்சிடறோம். வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை என்ன இப்படி வச்சு ட்விஸ்ட் பண்ணுறேன், ட்விஸ்ட் பண்ணிட்டு விட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இட் எக்ஸிக்யூட் ஆசுலேஷன், ஆங்குலர் ஆக்சிலேஷன் அப்படின்னு போன கிளாஸில் பார்த்தோம். போன கிளாஸில் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா, கரெக்ட் டெரைவ் பண்ணி கடைசியில் ஒரு ஃபைனல் ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டி ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் சி பை ஐ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு பார்த்தோம். இது ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, பாடி ஹேஸ் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். இது சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் ஈக்குவேஷன். இப்போ சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் ஈக்குவேஷன்னா இதனுடைய பீரியட் என்ன அப்படின்னா, இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, இந்த சி பை என்ன சொல், சி பை என்னது அப்படின்னா ஐ, சி பை ஐங்கிறத இந்த இடத்துல ஒமேகா அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, சி பை ஐ அப்படின்னு சொல்கிறோம். சி பை ஐ ஒமேங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம், 2πf அப்படின்னு சொல்லுவோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1/T அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π டிவைடட் பை டி அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ இதை தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா, டூ பை டிவைடட் பை டி இஸ் ஈக்குவல் டு என்ன, சி பை ஐ அப்படின்னு சொல்லலாம். நமக்கு என்ன பீரியடு வேணும், டி வேணும். அப்போ டி இதுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, டூ பை இது ஒமேகா ஸ்கொயர், சாரி ஒமேகா ஸ்கொயர் இது. ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னா இதுல இது ஒமேகா ஸ்கொயர்னு என்ன, இது ஸ்கொயர் பண்ணுது ஒமேகா ஸ்கொயர். அப்ப ஸ்கொயர் பண்றப்ப என்ன என்ன வரும் அப்படின்னா, ஃபோர் பை, ஃபோர் பை ஸ்கொயர் என்ன வரும், ஃபோர் பை ஸ்கொயர் இதுல டி ஸ்கொயர், டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் பை ஸ்கொயர் இன்ட்டு என்னது அப்படின்னா, மேல இது இது மேல போறப்ப இது இந்த சைடு போறப்ப என்ன வரும், ஐ பை சின்னு வரும், ஐ பை சி, ஐ பை சி அப்படின்னு கிடைக்கும். ஐ பை சி இதுல என்ன, இதுதான் என்னது அப்படின்னா அந்த பீரியட் அப்படிங்கிறோடைய நம்ம ஈக்குவேஷன். இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இதை வச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த இடத்துல இப்போ இங்க ஓ சாரி இதுல ஒமேகா அப்படின்னா என்ன வரும், ஒமேகா அப்படின்னா என்ன சொல்லணும்னா ரூட் ஆஃப் என்னது, சி பை ஐன்னு வரும். ஒமேகான்னா சி பை ஐன்னு வரும். இதை வச்சு நீங்க பாத்துக்கோ அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும், இந்த ஈக்குவேஷன் நமக்கு வரும். இதை வச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த ரிஜிடிட்டி மாடல கண்டுபிடிக்க போறோம். ரிஜிடிட்டி மாடல இதை கவனிங்க, ரிஜிடிட்டி மாடலஸ்ல என்ன பண்றோம், இப்ப இப்ப இந்த வெயிட் இந்த இருக்குல்ல, இது ஒரு வெயிட்டு, இது ஒரு வெயிட்டு, எம் மாஸ் எம் மாஸ் எம், இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன, டி ஒன் அப்படின்னு சொல்றோம். இந்த டிஸ்டன்ஸும் டி ஒன் தான், சேம் டிஸ்டன்ஸ். இந்த இந்த டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம், இது இது எக்ஸிக்யூட் ஆசிலேஷன். ஆசிலேஷன் பண்றப்ப இந்த இதனுடைய பீரியட் நான் டி ஒன் எடுத்துக்கிறேன், அடுத்து நம்ம டிஸ்டன்ஸ் மாத்த போறோம், அதனால இதனை டி ஒன் எடுத்துக்கிறேன். நம்ம பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், டி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, டூ பை இன்ட்டு ரூட் ஆஃப் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்னால என்ன, ஐ ஒன் டிவைட் பை சி அப்படின்னு வச்சுக்கிறேன், ஐ ஒன் டிவைட் பை சி அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா, டி ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை ஸ்கொயர், ஐ ஒன் டிவைட் பை என்ன வரும் அப்படின்னா சி அப்படின்னு வரும், ஐ ஒன் டிவைட் பை சின்னு வரும். இதுல ஐ ஒன் அப்படின்னா என்ன, இந்த இடத்துல ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஆஃப் த ஹோல் சிஸ்டம் அபவுட் த ஆக்சிஸ் ஆஃப் த வயர். மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா, மொமெண்ட் ஆஃப், மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஆஃப் த ஹோல் சிஸ்டம், ஹோல் சிஸ்டம் அபவுட் த ஆக்சிஸ் ஆஃப் த வயர். சி அப்படிங்கிற சுமால் சீனா உங்களுக்கு என்ன தெரியும், போன கிளாஸே பார்த்துருக்கோம் என்னது அப்படின்னா, டார்க் பெர் யூனிட் ட்விஸ்ட், டார்க் பெர் யூனிட் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இதுல நல்லா கவனிங்க, மேடம் நடத்திருப்பாங்க பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பேரலல், பேரலல் ஆக்சிஸ் தியரம் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 31ல இருக்கும். பேஜ் நம்பர் 31ல பார்த்தீங்கன்னா பேரலாக்சிஸ் தியரம் என்ன அப்படின்னா, ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் ப்ளஸ் டூ ஐ ப்ளஸ் டூ எம் ப்ளஸ் டூ எம் டி ஒன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது ஐ ஐ நாட் ப்ளஸ் டூ ஐ ப்ளஸ் டூ எம் டி ஒன் ஸ்கொயர் அப்படின்னு. இதுல இந்த இடத்துல ஐ நாட் அப்படின்னா என்ன, ஐ நாட் அப்படின்னா என்ன அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப், மொமெண்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த டிஸ்க், அதாவது மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஆஃப் த டிஸ்க் அலோன், டிஸ்க் அலோன். இதுல வெயிட் இல்லை பாத்தீங்களா, இது வெயிட் இல்லாம ரெண்டு சைடும் வெயிட் கிடையாது, வித்தவுட் வெயிட். இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெயிட்டு இந்த பக்கம் வெயிட்டு கிடையாது, வித்தவுட் வெயிட். இந்த வெயிட் இல்லாமல் நம்ம வந்து பார்க்கறது தான் என்னது பார்த்தோம்னா, அது வந்து ஐ நாட்டுங்கிறது, ஐ நாட்டுங்கிறது என்னன்னா மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த டிஸ்க் அலோன், டிஸ்க் அலோன் அபவுட் த ஆக்சிஸ் ஆஃப் த வயர்.
இந்த வெயிட் வைக்காம இருந்தா அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ நாட்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்மால் ஐ அப்படின்னா என்ன? அடுத்து என்னன்னா இங்க பாருங்க, ஸ்மால் ஐ அப்படின்னு ஒரு இந்த இடத்துல ஸ்மால் ஐ, ஸ்மால் ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த ஈச் மாஸ். இதுல வைக்கிறோம்ல மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஆஃப் த ஈச் மாஸ், ஈச் மாஸ் அபவுட் த பேரலல் ஆக்சிஸ் த்ரோ த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. இது இந்த இடத்துல இந்த இடத்துல வைக்கிறோம். அந்த மாசனுடைய அந்த எம்னு சொல்றோம்ல, இந்த மாஸ் இங்க ஒரு எம் இந்த ஒரு எம், இதனுடைய அந்த வெயிட்டினுடைய மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா, மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் ஈச் மாஸ், ஈச் மாஸ்ங்கிற இந்த இடத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாஸ் என்னன்னா எம் அப்படின்னு சொல்லுவோம், அதனுடைய மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா. அப்ப இதுதான் இந்த ஈக்குவேஷன் கிடைக்கு. இப்ப டோட்டலா டிஸ்கு அப்புறம் அந்த மாஸ் ரெண்டையும் சேர்த்து டிஸ்கு, இது வந்து என்னது அப்படின்னா டிஸ்கு, இது வந்து மாஸ், அந்த ஈக்குவல் மாஸ், இந்த ரெண்டுலையும் ஆட் பண்ணி தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஐ ஒன் பாக்குறோம். அப்போ ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஐ நாட் பிளஸ் டூ ஐ பிளஸ் டூ எம் டி ஒன் ஸ்கொயர் அப்படின்னு வரும், டி ஒன் ஸ்கொயர்னு வரும். இப்போ இதை தூக்கி என்ன பண்றோம் அப்படின்னா ஐ நாட்டுங்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க, இது இந்த வேல்யூ இந்த இருக்குல்ல, இந்த வேல்யூ தூக்கி என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ டி ஒன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா ஃபோர் பை ஸ்கொயர் டிவைட் பை சி இன்ட்டு திஸ் வேல்யூ, இந்த வேல்யூ இங்கே வரும். இதை இந்த இடத்துல நான் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ண போறேன் இந்த வேல்யூ. ஓகே இப்போ நம்ம பார்ப்போம் எல்லா கவனிங்க. அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா டி ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை ஸ்கொயர் டிவைட் பை சி இன்ட்டு ஐ நாட் பிளஸ் டூ ஐ பிளஸ் டூ எம் டி ஒன் ஸ்கொயர். இந்த டிஸ்டன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் டி ஒன் ஸ்கொயர் அப்படின்னு வருது. இது வந்து ஒரு ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இல்ல கவனிங்க, அடுத்து இப்ப இந்த வெயிட் இருக்குல்ல டி ஒன், அந்த எம் ஒன் எம் எம் டி ஒன்னுங்கிற டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன். இது என்ன பண்றேன், டூ மாசஸ் ஆர் நவ் கெப்ட் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டி டூ ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த டிஸ்க். இந்த சென்டர்ல இருந்து என்ன பண்றேன்னா இந்த மாசத்துக்கு இந்த எண்ட்ல வச்சிடறேன், இந்த மாசத்துக்கு இந்த எண்ட்ல வச்சிடறேன். அப்ப டிஸ்டன்ஸ் மாறுது இல்ல, இப்ப இது டி டூ. இப்ப என்ன பண்றோம், இது என்ன பண்ணதான், இதே வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இப்ப இது வந்து என்னது அப்படின்னா இது ஒரு மாஸ் இந்த இடத்துல இருக்கு, இது எம், இங்க ஒரு மாஸ் இருக்கு இது எம், இந்த டிஸ்டன்ஸ் என்னது டி டூ, இந்த டிஸ்டன்ஸ் என்னது டி டூ தான். டி டூங்கிற டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு இப்ப இதை ரொட்டேட் பண்ணிட்டு, இது ரொட்டேட் பண்ணும் முதல்ல இதை ரொட்டேட் பண்ணும், இப்ப இதை ரொட்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணி டார்சனல் ஆசினேஷன் வரும். அதுக்கு என்ன ஃபீல்டு கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இதே தான் டி டூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஃபோர் பை ஸ்கொயர் டிவைட் பை சி இன்ட்டு ஐ நாட் பிளஸ் டூ ஐ பிளஸ் டூ எம் இன்ட்டு டி டூ ஸ்கொயர்னு வரும். அவ்வளோதான், டி டூ ஸ்கொயர்னு வரும். இப்போ என்ன பண்ணுறோம், இது ஈக்குவேஷன் டூ, ஈக்குவேஷன் டூ, இது ஈக்குவேஷன் ஒன், இது ஈக்குவேஷன் டூ. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் டூ, ஈக்குவேஷன் டூ மைனஸ் ஒன், ஈக்குவேஷன் டூல இருந்து என்ன பண்ணுறோம், ஒன்னை சப்ராக்ட் பண்ணிடுறோம். அப்போ என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம், ஈக்குவேஷன் டூ மைனஸ் ஒன், அப்போ என்ன கிடைக்கும், டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா இது ரெண்டு காமன், இது காமன் என்னப்போ ஃபோர் பை ஸ்கொயர் டிவைடட் பை சிங்கிறது காமன், இது அடிவிட்டு போகும், டூ ஏ அப்படிங்கிறது அடிவிட்டு போகும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ எம், நம்ம இந்த டூ எம் வந்து நம்ம என்ன காமன் எடுத்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த இடத்துல டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும், அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல சி அப்படிங்கிற வேல்யூ என்ன, சி இஸ் ஈக்குவல் டு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஸ்மால் சி இஸ் ஈக்குவல் டு நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், என்னது அப்படின்னா பை ஜி ஏ பவர் ஃபோர் டிவைடட் பை என்னது டூ எல் அப்படின்னு பார்த்துருக்கோம், டூ எல்னு பார்த்துருக்கோம். ஜிங்கிறது என்ன, ரிஜிடிட்டி மாடுலஸ், ஏங்கிறது ரேடியஸ், எல்லுங்கிறது லென்த்து,
இதை தூக்கி என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூ இதை தூக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதை சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும், நம்ம முதல்ல ஈக்குவேஷன் எழுதிடுறேன். அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். 4 பை ஸ்கொயர் டிவைட் பை சி இன்ட்டு 2m டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் டி டூ ஸ்கொயர் டிவைட் பை டி ஒன் ஸ்கொயர். இதில் இது இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த வேல்யூ சி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம், போன இதில் பை ஜி எப்போ 4 டிவைட் பை 2L வந்துருக்கும். இந்த வேல்யூ தூக்கி என்ன பண்ணுறேன், இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 பை டிவைடட் பை என்ன வரும் அப்படின்னா பை ஜி எப்போர் 4 இந்த 2L என்ன வந்துடும் அப்படின்னா மேலே வந்துடும், 2L மேலே வந்துடும், இன்ட்டு 2m மேலே இருக்குது, ஏற்கனவே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ டி டூ ஸ்கொயர் டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதில் என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது 2 இது 2 4 4 இன்ட்டு 4 16 வரும். 4 இன்ட்டு 4 என்னன்னா 16, தட் பை என்ன 5 கேன்சல் ஆகிடும். இந்த 5 வேல்யூ என்ன அப்படின்னா இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆகிடுது. இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இதையோட மல்டிப்ளை பண்ணுறோம் என்ன கிடைக்கும் அப்படின்னா டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 16 இது பை ஸ்கொயர், இது பை ஸ்கொயர் ஒரு பை தான் போகும். அப்போ பை 16 பை எல் எம் டிவைடட் பை என்ன வரும் அப்படின்னா ஜி ஏ பவர் 4 டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஜி தான் வேணும், ரிஜிடிட்டி மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஜி இஸ் ஈக்குவல் டு ரிஜிடிட்டி மாடுலஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு 16 பை எல் எம் டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ பவர் 4 இன்ட்டு டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்னது, இதுதான் என்னது, யூசிங் திஸ் ரிலேஷன், யூசிங் திஸ் ரிலேஷன், திஸ் ரிலேஷன் என்ன கண்டுபிடிப்போம், யூசிங் திஸ் ரிலேஷன் ரிஜிடிட்டி மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ் மாடுலஸ் என்னது, அதுக்கு என்ன சொல்லுவோம், சிம்பிள் ஜி இஸ் டெட்டர்மெண்ட், டெட்டர் இதிலிருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இந்த இடத்துல ஜி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஃபார்முலா. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் ப்ராக்டிக்கலில், இப்போ இதில் எல்லுன்னா தெரியும் லென்த் ஆஃப் த வயர், எம்ங்கிறது மாஸ், மாஸ் பிளேஸ்டு ஆன் த டிஸ்க்கு, டி டூங்கிறது டிஸ்டன்ஸு, டி ஒன்னுங்கிறது டிஸ்டன்ஸ் இது ஃபஸ்ட்டு பிளேஸ் டிஸ்டன்ஸ், செகண்ட் பிளேஸ் டிஸ்டன்ஸு, ஏங்கிறது என்னது ரேடியஸ் ஆஃப் த வயர், டி ஒன் டி டூங்கிறது பீரியட் ஆஃப் ஆஸ்லேஷன், டி ஒன் டி டூங்கிறது பீரியடு, டி ஒன் அண்ட் டி டூ என்ன சொல்லும் பீரியடு, பீரியட் ஆஃப் ஆஸ்லேஷன், பீரியட் ஆஃப் ஆஸ்லேஷன் அதெல்லாம் தெரியும். அப்போ இதை வச்சுட்டு என்ன கண்டுபிடிக்கலாம், ரிஜிடிட்டி மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.